செய்திகள் தொடர்கின்றன. சென்னை நகரில் உள்ள இணையதள மையங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என்று காவல்துறையினர் உத்தரவிட்டுள்ளனர். நாட்டில் அறிவு சார்ந்த குற்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குறிப்பாக வெளிநாடுகளில் நடப்பது போன்ற குற்ற சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெறுவதற்கு இணையதளங்கள் முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இணையதளங்கள் வழியாக அதிகரித்து வரும் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் கண்காணிக்கவும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இதன்படி இணையதள மையங்களுக்கு வருபவர்கள் கண்டிப்பாக தங்களது பெயர்களை வருகை பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முக்கியமாக இந்த மையங்களில் உள்ள தடுப்பு அறைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் இணையதள மையங்களில் சிறுவர்களை அனுமதிக்கக்கூடாது என்றும் இணையதள மைய உரிமையாளர்களிடம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இணையதள மையங்களுக்கு வரும் வாடிக்கையாளர்களை கண்காணிக்கும் வகையில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு வாடிக்கையாளர்களின் நடவடிக்கைகள் சந்தேகத்திற்கு இடமான வகையில் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சந்தன வீரப்பனின் மனைவி தனது மருமகன் மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார். மறைந்த சந்தன கடத்தல்காரன் வீரப்பனின் மகள் வித்யா ராணி சென்னையில் உள்ள கல்லூரி ஒன்றில் படித்து வருகிறார். இவர் தீபக் என்ற இளைஞரை காதலித்து திருமணம் செய்துள்ளார். இதனிடையே சில காலம் கணவரை பிரிந்த வித்யா ராணி அதன் பிறகு காவல்துறையினரின் உதவியோடு தனது கணவருடன் சேர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது மகள் வித்யா ராணி மற்றும் மருமகன் தீபக் மீதும் வீரப்பனின் மனைவி முத்துலட்சுமி சரமாரியான குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த முத்துலட்சுமி தனது மகள் வித்யா ராணியும் மருமகன் தீபக்கும் உண்மைக்கு மாறான தகவல்களை கூறி வருவது வேதனை அளிக்கிறது என்றும் மருமகன் தீபக் எந்த வேலையும் தேடிக்கொள்ளாமல் தனது மகளின் நகைகளை விற்று ஊதாரித்தனமாக செலவழித்துள்ளார் என்றும் தனது மகளை தான் கட்டாயப்படுத்தி வீட்டில் இருக்க சொல்லவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். தனது கணவரின் பெயரை வைத்துக் கொண்டு சிலர் சமூகத்தில் நல்ல உள்ளம் படைத்த தமிழ் மக்களிடம் தங்கள் பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கு பெற்று வருவதாகவும் முத்துலட்சுமி அப்போது குற்றம் சாட்டினார். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பூச்சந்தையில் ஆயுத பூஜை மற்றும் தசரா திருவிழாவை முன்னிட்டு பூ விலை பன்மடங்கு உயர்ந்துவிட்டது. கிலோ 100 ரூபாய்க்கு விற்று வந்த மல்லிகைப்பூ 800 ரூபாயாக உயர்ந்துள்ளது. திருவிழா காலம் என்றால் பூ விலை உயர்வது சகஜம்தான் என்றாலும் இன்று சரஸ்வதி பூஜையும் நாளை தசரா திருவிழாவும் கொண்டாடப்பட உள்ளதால் தமிழகம் முழுவதும் பூ விலை கடுமையான அளவு உயர்ந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தேவாலையில் உள்ள பூச்சந்தை மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இங்கிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் கேரளா மற்றும் கர்நாடக மாநிலத்தின் பெங்களூரு போன்ற நகரங்களுக்கும் பல்வேறு வகை பூக்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. சாதாரண நாட்களில் 100 ரூபாய்க்கு விற்பனையாகும் மல்லிகைப்பூ இன்று 800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன்னும் விலை உயரும் நிலை காணப்படுகிறது. இதேபோல பிச்சிப்பூ கிலோ 750 ரூபாயாகவும் அரளிப்பூ 150 ரூபாயாகவும் வாடாமல்லி 60 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. பூச்சந்தையில் சரஸ்வதி பூஜைக்காக பூ வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதேபோல பிற ஊர்களில் இருந்து பூ வாங்க வந்த சில்லறை வியாபாரிகளும் ஏராளமான அளவில் பூச்சந்தையில் குவிந்துள்ளனர். பனிப்பொழிவு காரணமாக பூ உற்பத்தி குறைந்துள்ளதால் பூ வரத்து குறைந்துள்ளதாகவும் இதனால்தான் பூ விலை அதிகரித்துள்ளதாகவும் வியாபாரி ஒருவர் தெரிவித்தார். இதேபோல நீலகிரி மாவட்டம் குன்னூர் மார்க்கெட்டில் வாழை மரம், கரும்பு, மஞ்சள் மற்றும் பூ ஆகிய பூஜை பொருட்கள் வாங்குவதற்காக இன்று மக்கள் கூட்டம் அலைமோதியது. பள்ளி கல்லூரி மாணவர்களும் தங்கள் புத்தகங்களை பூஜையில் வைத்து வழிபட பூ மற்றும் பூஜை பொருட்களை வாங்க தங்கள் பெற்றோருடன் மார்க்கெட்டிற்கு வந்திருந்தனர். இந்த பகுதியில் இந்து, கிறிஸ்தவர் மற்றும் முஸ்லீம்களும் கூட ஆயுத பூஜையை கொண்டாடுவதால் பூஜை பொருட்கள் விற்பனை குன்னூர் மார்க்கெட்டில் விறுவிறுப்பாக காணப்பட்டது. ராமநாதபுரம் மருத்துவமனையில் மின்கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து அங்கு சிகிச்சை பெற்று வந்த 200க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ராமநாதபுரத்தில் இயங்கி வரும் அரசு தலைமை மருத்துவமனைக்கு தனி டிரான்ஸ்பார்மர் அமைக்கப்பட்டு மின் சப்ளை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த டிரான்ஸ்பார்மரில் நேற்று நள்ளிரவு எதிர்பாராத விதமாக மின்கசிவு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு கடும் புகை மண்டலம் உருவானது. இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த உள்நோயாளிகளும் பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்டிருந்த பெண்களும் பெரும் அவதிக்குள்ளானார்கள். தகவலறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். மேலும் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளை பத்திரமாக மீட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்தனர். நள்ளிரவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தினால் மருத்துவமனை சுற்று வட்டார பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே பயிர்களை அழிக்கும் பன்றிகளை தடுக்க அமைக்கப்பட்டிருந்த மின்சார வேலியில் சிக்கி பெண் ஒருவர் பரிதாபமாக பலியானார். கிருஷ்ணகிரியை அடுத்த தளி அருகே உள்ள இருதுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் சாமப்பா. இவரது மனைவி ராஜம்மா. சாமப்பா ஓசூரில் கூலி வேலை செய்து வருகிறார். ராஜம்மா இருதுக்கோட்டை அருகே உள்ள தனது சொந்த நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் தனது நிலத்தில் பயிரிடப்பட்டுள்ள நிலக்கடலை பயிரை காட்டு பன்றிகள் அழித்து விடுவதை தடுக்கும் முயற்சியில் ராஜம்மா ஈடுபட்டுள்ளார். அதற்காக வேலியில் மின்சாரம் செலுத்த உயரை இணைத்து தனது நிலத்திற்கு மேலே செல்லும் உயரழுத்த மின்கம்பியில் ராஜம்மா கொக்கி போட முயன்றுள்ளார். அப்போது அவரை மின்சாரம் தாக்கியது. இதில் தூக்கி வீசப்பட்ட அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. காலையில் தான் ஒரு 10 மணிக்கு கிடைச்சி சார், அங்கிருந்து வந்து பார்த்தல இறந்துட்டாங்க. ஹாஸ்பத்திரில தான் இருக்கிறாங்க. இந்த சம்பவம் பற்றி கிராம நிர்வாக அலுவலர் தேன்கனிக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெண் சிசு குழந்தைகளை காப்பாற்ற வலியுறுத்தி மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத் நகரில் மாபெரும் பேரணி நடைபெற்றது. பெண் சிசுக்கொலை இன்னும் நாட்டில் நீங்காத ஒரு கொடும் தீமையாக நீடித்து வருகிறது. பெண் சிசு கொலைக்கு எதிராக பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத் நகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இந்த பேரணியை தொடங்கி வைத்த பாஜக பிரமுகர் பங்கஜா பால்வே முண்டே, பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே பெண் சிசு கொலைகளை ஒழிப்பதற்கான வழியாகும் என கூறினார். நீலகிரியில் கூடலூரை அடுத்த பைக்காரா படகு இல்லம் மற்றும் நீர்வீழ்ச்சி பகுதியில் குளிர்ச்சியான தட்பவெப்பநிலை நிலவுவதால் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. படகு சவாரி செய்ய சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் இரண்டாவது சீசன் களை கட்டியுள்ள நிலையில் கூடலூர் அருகே உள்ள பைக்காரா படகு இல்லம் மற்றும் பைக்காரா நீர்வீழ்ச்சியில் குழுகுழு தட்பவெப்பநிலை காணப்படுகிறது. அங்கு சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. மேலும் தற்போது பள்ளி காலாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் விஜயதசமி விடுமுறை காரணமாக குழந்தைகளுடன் ஏராளமானோர் ஊட்டி வந்துள்ளனர். இவ்வாறு வரும் சுற்றுலாப் பயணிகள் கூடலூர் செல்லும் வழியில் அமைந்துள்ள பைக்காரா படகு இல்லம் மற்றும் நீர்வீழ்ச்சி பகுதியை பார்த்தபின் படகு சவாரி செய்துவிட்டு செல்கின்றனர். சீனாவில் நடந்த நவீன சுயம்பரம், முதியவர்கள் எதிர்ப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.